Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல ஜெனரல் குக்கிங் டிப்ஸ் தான். இன்னைக்கு நம்ம புளியை 2 வருஷத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், வெத்தலை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் பாட்டில் மீட் ஸ்டூ ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், கடைசியாக அவல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல புளியை எப்படி 2 வருஷம் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்டெப்பு இந்த புளியில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணோம். எல்லா கொட்டையும் ரிமூவ் பண்ணோங்கிற அவசியம் கிடையாது, உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணால் போகும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் இல்லாட்டி செராமிக் ஜாடியில் ஒரு பேஸ் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி கல்லுப்பை போட்டு நிரப்பிடுங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி புளியை இந்த மாதிரி பிரித்து விட்டு உப்பு மேலே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த லேயரோட சைஸ் வந்து 3 இன்ச், அதாவது 3 இன்ச் லேயருக்கு புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு மறுபடியும் ஒரு லேயர் உப்பை போட்டு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து கல்லுப்பு தான் இருக்கணும். இந்த கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் புளியை ஒரு 3 இன்ச் போடுங்க. இதே கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. கடைசியில் நீங்கள் முடிக்கும் போது அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் புளி கெட்டு போகாது, பூச்சி எதுவுமே வராது, உப்பு அவ்வளோ ஈஸியாக 2 வருஷம் ஆனாலும் கரையவே கரையாது. இந்த உப்பு தான் இதோட மெயின் ப்ரிசர்வேட்டிவ். இதை நான் ஹை ஹியூமிட் டெம்பரேச்சராக இருக்கிற சிங்கப்பூர்லேயே நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை உங்கள் கிச்சனில் ஒரு கூல் ட்ரை பிளேஸில் மட்டும்தான் வைக்கணும். இந்த சம்பளத்தோட மூடி நல்லா டைட்டாக இருக்கணும். இது எவர் சில்வர் சம்பளம், அலுமினியம் சம்பளம்லாம் ஒர்க் ஆகுமான்னு நான் டெஸ்ட் பண்ணதில்லை. கடைசியாக இந்த புளி யூஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு ரெசிபியில் சேருங்க. இந்த டிப்பை நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது நல்லா கிலோ கணக்காக என்ன மாதிரி வாங்கிட்டு வரவங்களுக்கு, ஃப்ரிட்ஜில் ஏன்னா இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ஜார் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஜார் இது வேணால் ஒர்க் ஆகும். முக்கியமான கண்டிஷன், நீங்கள் க்ளோஸ் பண்ணுற லிட் வந்து நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்கணும், அதுதான் மெயின் கண்டிஷன். லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தால் இந்த பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் போயிடும், அது மட்டும் இல்லாமல் மாய்ச்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது கண்டிஷன், இதை கண்டிப்பாக வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரை பிளேஸாக தான் வைக்கணும். இது நீங்கள் வந்து ஒரு ஹீட்டட் ஏரியா, அதாவது இப்போ நான் காமிக்கிற மாதிரி கேஸ் பக்கத்தில் அல்ட்டா கேஸ்க்கு எல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஃப்ளேவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸும் போயிடும். அதனால் கண்டிப்பாக நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு கூல் ட்ரை பிளேஸில் வைங்க. அடுத்த முக்கியமான கண்டிஷன், இதை நீங்கள் வந்து பாட்டிலில் போடும்போது அமுக்கி அமுக்கி பேக் பண்ணாமல் நல்லா லூஸாக பேக் பண்ணுங்கள். அமுக்கி அமுக்கி பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது க்ரம்பிள் ஆக ஆரம்பிக்கும். க்ரம்பிள் ஆச்சுன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகும். ஃபைனலாக உங்கள் ஃப்ளேவர்ஸ் இதில் லூஸ் ஆகிடும். அதனால் எப்போதுமே லூஸாக பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸை நீங்கள் 5 to 6 மந்த்ஸ் தாராளமாக வெளியே வச்சுக்கலாம். அடுத்து வெத்தலை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெத்தலை ஸ்டோரேஜ் டிப்ஸ் வந்து நார் வந்து 15 டேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் சப்போஸ் கடையில் வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண வேணாம். வெத்தலையை கடையில் வாங்கும்போது நல்லா திக்கு வெத்தலையாக வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெத்தலாம் நல்லா திக்காக இருக்கும். தின்ன வெத்தலை வாங்கினீங்க, அதாவது டெண்டர் லீவ்ஸாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. 15 டேஸ் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வேணும்னா இந்த மாதிரி திக் லீவ்ஸாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கல, ஃப்ரெண்டோட கார்டன்லேருந்து பிரிச்சுட்டு வந்தேன். இந்த லீவ்ஸில் வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒரு துணியை போட்டு ஷேட் ட்ரை பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஈரப்பதம் கிடையாது, நான் செடியிலேருந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நீங்கள் சப்போஸ் கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃபேன் கீழே போட்டு ஷேட் ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பரிச்சின் வந்த வெத்தையில நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஏதாவது எல்லோ ஸ்பாட்ஸ் இருக்கிற வெத்தையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும். இதோட சேர்த்தே ஸ்டோர் பண்ணாதீங்க, இது மற்ற வெத்தலையே ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பியூர் க்ரீன் வெத்தலை தான், எல்லோயிஷ் வெத்தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஸ்டோரேஜ்க்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க, அதாவது திக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. துணி வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, கிச்சன் டவல் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கிச்சன் டவலாக எடுத்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கிச்சன் டவலாக சின்ன சின்ன எடுத்துருக்கேன், அது சரியாக மூட வரல. அந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு பெரிய கிச்சன் டவலாக எடுத்து மொத்தமாக ரேப் பண்ணுங்கள். சைடில் கார்னரில் எங்கேயுமே இந்த வெத்தலை வந்து வெளில தெரியக்கூடாது. கொஞ்சம் வெளில தெரிஞ்சாலும் இதில் வந்து மாய்ஸ்சர் விட்டுட்டு வெத்தலை வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஒரு வெத்தலை ஸ்பாயில் ஆனாலும் எல்லா வெத்தலையும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஒரு பெரிய கிச்சன் ரோலாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதை மீறியும் உங்களுக்கு சைடில் கேப் வந்துருந்தா இன்னொரு கிச்சன் ரோல் போட்டு ரோல் பண்ணி விட்டுருங்க. இதை ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் பெரிய அளவுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிடையாது. உங்கள் ஃப்ரிட்ஜில் சப்போஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தண்ணி விடும். தண்ணி விட்டதுன்னா பேப்பரை மட்டும் அடிக்கடி மாற்றிக்கோங்க. அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 1 வாட்டியாச்சும் திறந்து பார்த்துக்கோங்க. ஒரு வெத்தலை ஸ்பாயில் ஆனாலும் மீது எல்லா வெத்தலையும் மடமடன் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஒரு வெத்தலை ஸ்பாயில் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதை உடனே எடுத்து தனியாக வச்சுடுங்க.
அடுத்து இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, இது சில பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறது. இன்ஸ்டன்ட் பாட்டில் மீட் ஸ்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து சோலே குக் பண்ணிங்கன்னா, சோலே ராஜ்மா இதெல்லாம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து சோலே ராஜ்மா இதெல்லாம் வந்து மீட் ஸ்டூ அப்படிங்கிற ஆப்ஷனில் 23 minutes ஸ்லோ குக்கிங் வைப்பேன். அப்படியே மெல்டின் மவுத்தாக வரும். எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸான ராஜ்மாவாக இருக்கட்டும், எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸான சோலேவாக இருக்கட்டும், எல்லாமே மெல்டின் மவுத்தாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த ஆப்ஷனை வச்சு நான் வந்து ஒரு டீட்டெயில் ரெசிபியை போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சோலே குக் பண்ணி பாருங்கள், சோலே பர்ஃபெக்டாக வரும். கடையில் வாங்குற அவலை அப்படியே யூஸ் பண்ணாமல் சளிச்சிட்டு பூச்சியெல்லாம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டிஷ்ஷை சளிச்சதுக்கு அப்புறமே டிசைட் பண்ணுங்கள். நிறைய பேர் அவல் வாங்கிட்டு வாஷ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் போலில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நீங்கள் கெட்டி அவல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சலடில் அவலை போட்டு நல்லா சளிங்க. பவுட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அது வந்து அவளோட நேச்சர், அது வரதான் செய்யும். பட் பூச்சி எதுவும் வரக்கூடாது. இப்போ பாருங்கள், நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் எவ்வளோ பூச்சி வந்திருக்கு பாருங்கள். இது வாங்கி இன்ஃபேக்ட் 1 week தான் ஆகுது, பட் கடையில் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம கையில் அதெல்லாம் இல்லை, உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான், ரிட்டர்ன் பண்ணுங்கள். பட் எனக்கெல்லாம் இங்கே ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் கிடையாது, இது அப்படியே வாஷ் பண்ணி குக் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பூச்சி அப்படிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் குயிக்காக நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஃபேன் கீழே விட்டிங்கன்னா செமி ட்ரை ஆகும். இந்த மாதிரி வாஷ் பண்ண அவலை நீங்கள் ஓவனில் மட்டும்தான் மறுபடியும் ரோஸ்ட் பண்ண முடியும். அப்போ கூட 100% ரிசல்ட் வராது. அதனால் நீங்கள் அவல் லட்டு அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த பர்டிகுலர் அவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவல் கேசரி, அவல் பாயசம் அதுக்கெலாம் இந்த அவலை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஓவன் கிடையாது, கேஸ் தான் இருக்கிறவங்க இதை ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரோஸ்டிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வந்ததில்லை. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரெசிபி அவல் கேசரிட்டு அவல் பாயசத்துக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் தின் அவல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வாஷ் பண்ணும்போதே அது குழஞ்சிரும், அதனால் அதை வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு கேசரியாக தான் நீங்கள் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிச்சன் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்குது, நான் எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை சீக்கிரம் உங்கள் வீடியோ சந்திக்கிறேன். See you soon.